ஜோதிடம் டிவி அன்பர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். மனதில் குழப்பம், மறதி அதிகமாகிவிட்டது. குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகி எல்லா சம்பாத்தியமும் வீணாகி கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? வாருங்கள், இந்த வீட்டின் வரைபடத்தை ஆராய்வோம். இந்த வீடு ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ். இதுல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இரண்டு விஷயங்கள். ஒன்று, மூளையில் குழப்பம், மனதில் தெளிவு இல்லை, மறதி அதிகமாகிவிட்டது. இதைத்தான் நம்ம சொல்றோம். எதனால இது வருது அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மூலையிலிருந்து தான் நமக்கு மனதின் தெளிவு திறன் நமக்கு பிறக்கின்றது. அங்கிருந்து வரும் காந்த ஆற்றலை ஆராய வேண்டும். அந்த இடத்தில் ஒரு பூஜை அறை வைத்துக் கொண்டாலோ அல்லது படிப்பதற்காக ஒரு மேஜை அங்கே போட்டுக்கொண்டாலோ, நாற்காலி போட்டுக்கொண்டாலோ, அல்லது அங்கே தியானம் செய்தாலோ, அல்லது அங்கே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை சிறிது நேரம் செய்தால் உங்களால் அறிவு திறன், மூளையில் திறன், அறிவு வளர்ச்சி, தெளிவு, மனதின் தெளிவு, இவை எல்லாம் பிறக்கும். அப்படி இல்லாமல் அங்கே ஒரு பெட்ரூம் அமைத்து கொண்டு அங்கேயே படுத்து கொண்டிருந்தோம் என்றால் நாள் முழுவதும் அது நமக்கு நன்மையை தராது. மறதி அதிகமாகும், மனதின் தெளிவு குறையும். நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லைங்களா, அதித்தி தேவோ பவ அப்படிம்போம். அதாவது விருந்தாளிகளை கடவுளாக மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நார்த் ஈஸ்ட் வட கிழக்கு திசையில் கடவுளை வைத்து நாம் பூஜை செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, அதே இடத்தில் ஒரு பெட்ரூம் இருந்தால் விருந்தினர்களை அங்கே நீங்கள் படுக்க சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு சிறிது காலம் அவர்கள் வந்து தங்கும் பொழுது, ஆனால் நீங்கள் அங்கே தங்குவது நன்றாக இருக்காது. இது முதல்ல மாத்தணும். எப்படி மாத்துறது? இது வந்து இடிச்சு கட்டணுமா? கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களுடைய வீட்டில் பெட்ரூம் டூ இந்த பக்கம் இருக்கு பாருங்க. அதாவது தெற்குலியும் தெற்கு தென்கிழக்குக்கு இடைப்பட்ட பகுதியிலும், அதாவது தென்கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி, ஒரு 22 டிகிரி, அதை வந்து நம்ம தெற்கு தென்கிழக்கு, சவுத் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஸ்சி, எஸ்2, எஸ்3 அப்படின்னு நம்பர் போட்டுட்டு பாருங்க. இப்போ எஸ்2, எஸ்3, எஸ்4, எஸ்5 இந்த நான்கு இடங்களிலும் நீங்க கண்டிப்பாக படுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை, ஆழ்ந்த உறக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும், மனதில் ஒரு தைரியம் பிறக்கும், தெளிவு வரும் உள்ளத்திலும். இந்த சேஞ்ச் பண்ணினா போதும். ஆனா செலவு ஏன் வருது? கடன் தொல்லை ஏன் வருகின்றது? நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் செலவுலேயே போறதே ஏன் மாதிரி இருக்குது அப்படின்னா, என்ட்ரன்ஸ் பாக்கணும். இதுல இந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் S6 S7, அதாவது சவுத் ஆஃப் சவுத் வெஸ்ட், சவுத்துக்கும் சவுத் வெஸ்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிறதுனால அது தெற்குக்கும் தென்மேற்குக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காந்த ஆற்றல் அங்கே இருக்கின்றது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த இடத்துல நம்ம மெயின் டோரை வைக்கக்கூடாது. அந்த இடத்துல மெயின் டோர் இருந்ததென்றால் அதற்கு வாசப்படிக்கு வெளியில, வாசக்காலுக்கு அடியில் பிராஸ் ஒயர், பித்தளை ஒயர், ஒரு 4 இமம் 6 இமம் பித்தளை ஒயர், அந்த வாசக்கால் நீளத்துக்கு பூமியில நம்ம பதிச்சுட்டோம்னா அந்த காந்த ஆற்றல் அங்கு இருக்கும் செலவுகள் தரும் காந்த ஆற்றலை குறைக்கின்றது என்றும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆகையினால் அதை வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செலவு குறையும். இதுவே இந்த வீட்டினுடைய வாஸ்து வித்தவுட் டெமாலிஷன், வீட்டை உடைக்காமல் ராஜவாஸ்துவின் ரகசியங்கள். இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய நண்பர்களோட பகிருங்க. ஜோதிடம் டிவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதற்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் பதில் தர தயாராக இருக்கின்றோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? வாழ்த்துக்கள், வாழ்த்து வளமுடன்.